அரக்கோணம் இளைய பாரதி, ஒரு சற்று கடினமான கேள்வி. எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்றுதான் இனிய திருக்குறானில் போதிக்கப்படுகிறது. எல்லோரும் கடவுள் குழந்தைகள் தான் என்று பகவத்கீதையிலும் போதிக்கப்படுகிறது. நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் என்று கிறிஸ்தவத்திலும் போதிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு உலகளாவிய, நாட் ஒன்லி இந்தியா, உலகளாவிய முடிவில் ஒரு குண்டு வெடிப்பு அல்லது ஒரு கார் குண்டு வெடிப்பு அல்லது ஒரு கோயிலில் குண்டு வெடிப்பு அல்லது ஒரு மார்க்கெட்டில் ஒரு குண்டு வெடிப்பு அல்லது வெகுஜன மக்கள் திரளுகின்ற ரயில்வே ஸ்டேஷன் குண்டு வெடிப்பு அல்லது தாஜ் ஹோட்டல் குண்டு வெடிப்பு, இப்படி பல்வேறு தீவிரவாத செயல்கள் ஏற்பட்டு நம்முடைய அன்பு சகோதரர்கள் எல்லா மதத்தை சேர்த்து, இந்து, முஸ்லீம், பார்சி, கிறிஸ்தவ, ஜைன ஆகிய அனைத்து சகோதரர்களும் குழந்தைகள் இருந்து பெரியவர்களை அப்பாவிகள் எல்லாம் இறக்கின்ற இந்த சூழ்நிலையில் கைது செய்யப்படுகின்ற பொழுது, அந்த உலகளாவிய ஈராக் முதல் பாகிஸ்தான் வரை, காஷ்மீர் முதல் இன்றைய மற்ற அனைத்து நாடுகளும் ஒட்டுமொத்தமாக அந்த தீவிரவாதத்தை செய்த குற்றவாளிகளை கைது செய்து அடைத்து வருகின்ற பொழுது 90% இஸ்லாமிய சகோதரருடைய பெயர்கள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக மிகவும் இளம் வயதுடைய வாலிப பிள்ளைகள் தான் அந்த குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுகிறார்களோ அல்லது பொருத்தப்படுகிறார்களோ காட்டப்படுகிறார்களோ. இது வருத்தமான ஒரு செய்தி. இதற்கு உண்மையிலேயே இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் போதிக்கப்படுகின்ற இந்த மார்க்கத்தில் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்று வலியுறுத்தி சொல்லப்படுகின்ற, எல்லா பெருமைக்கும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்லுகின்ற அற்புதமான ஒரு சித்தாந்தத்தையும், விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போவன் விட்டு கொடுப்பதில் என்ற தாரக மந்திரத்தை இந்த உலகத்துக்கு தந்த அந்த அற்புதமான ஒரு இனிய இஸ்லாம் அந்த மதத்திலே இப்படி அதிகமான ஒரு தீவிரவாதிகள் உருவாகின்ற காரணம் என்ன, அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் இருப்பது வேதனையாக இருப்பது என்பதை தயவு செய்து ஐயா அவர்கள் நேரடியாக விளக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் ரொம்ப ஒரு தேவையான, ஒரு அவசியமான ஒரு கேள்வியை இங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறார்கள். இப்ப இதுல நிறைய விஷயங்களை நீங்க பிரிச்சு பிரிச்சு வழங்கி கொள்ள வேண்டும். முதலாவது என்னன்னு கேட்டா, இந்த தீவிரவாத செயல்கள் நடக்குது நாட்டில், உலகம் பூரா நடக்கிறது. இந்த நடக்கிறதுல முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், அது ஏன் முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதுல ஒரு அம்சம். ஆனா இது வந்து முழுக்க முழுக்க மீடியாக்கள் செய்யக்கூடிய, மேற்கத்திய மீடியாக்கள் செய்யக்கூடிய ஒரு சதி வேலை இது. உண்மையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், எல்லா நாடுகள்லையும் எல்லா சமுதாய மக்கள்லையும் அவங்கவுங்க சதவீதத்துக்கு ஏற்ப இந்த மாதிரி தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் செய்யும் பொழுது மதத்தோட சேர்த்து அதை சொல்ல மாட்டாங்க. முஸ்லீம்கள் யாராவது அதை செய்யும் பொழுதுதான் இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்துறாங்க. அவன் இஸ்லாத்துக்கு செய்ய மாட்டான், லோக்கல்ல உள்ள ஒரு பிரச்சனைக்காக ஒரு விஷயத்தை எடுத்தானேயானால் அதுக்கு என்ன பேர் வந்துடும் என்று கேட்டால், முஸ்லீம் தீவிரவாதிங்கிற ஒரு சொல்லை வந்து பயன்படுத்துறது எல்லா மீடியாக்களும், அது மேற்கத்திய உலகத்தினுடைய ஒரு சதியில பயன்படுத்துறாங்க. ஆனா உண்மையில பாத்தீங்க என்று சொன்ன, நம்ம நாட்டில் எடுத்துக்கணும், இந்தியாவில இருந்து போவோமே, இந்தியாவில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நடந்த தீவிரவாத செயல்லாம் எடுங்க. அதிகமான தீவிரவாத செயல்கள் வந்து பீகார்ல நடந்திருக்கிறது. அதுல வந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா? அந்த 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 தீவிரவாத செயலுக்கு முஸ்லீமா பொறுப்பு? ரன்வீர் சேனாண்டா அது முஸ்லீமா? நக்சலைட்னு அவங்க முஸ்லீமா? மாவோயிஸ்ட்னு அவங்க முஸ்லீமா? அப்ப வந்து பீகார்ல நடக்கக்கூடிய இதே மாதிரி போலீஸ்காரங்களை கொள்றது, குண்டு வைக்கிறது, ஜீப் அதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா மாநிலத்தில் அந்த மாவோயிஸ்டுகள் வந்து சில மாவட்டங்கள் அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யார் உள்ள நுழைய இயலாது. அந்த மாதிரியான நிறைய, இப்ப நீங்க என்ன தீவிரவாதம் குண்டு வெடிப்பு அது ரயில் கவுக்குறன்னு சொல்றீங்களோ, இதுகள் எல்லாம் அங்க நடந்துகிட்டு தான் இருக்கிறது. அஸ்ஸாம்ல உல்ஃபா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது மாதிரி மேகாலயாவுல, நாகாலாந்துல, உலகம் இந்தியா முழுசு நீங்க எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இந்த மாதிரி ஆயுதங்களை கையில எடுத்து அரசாங்கத்துக்கு எதிராக, பொதுமக்களுக்கு எதிராக, பொது சொத்துக்களுக்கு எதிராக தங்களுடைய அந்த வன்முறையில ஈடுபடுவது வந்து எல்லாத்தையுமே இருக்கிறது. முஸ்லீம்டே இல்லை, நான் மறுக்கல, ரெண்டாவது வர்றேன். அப்ப அனைவற்றையும் இருக்கும் பொழுது அவர்கள் எந்த மதத்தில் இருக்கிறார்களோ அதோடு சேர்த்து யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
இப்ப ஆந்திராவில் செய்யக்கூடியவனுக்கு ஒரு மதம் இருக்குமா இல்லையா, பீகாரில் இருக்கிறவனுக்கு ஒரு மதம் இருக்குமா இல்லையா, அப்ப அஸ்ஸாம்ல இருக்கிறவனுக்கு ஒரு மதம் இருக்கு. அந்த காரியத்தை செஞ்சான மதம் இல்லாம யார் இருக்கான்? எல்லாரும் மதத்தை நாத்திகர்களா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, 99 பேர் ஆத்திகர்களா தான் இருக்கிறாங்க. அப்ப ஏதாவது ஒரு மதத்தை சேர்ந்தவர்களா தான் அவங்க இருப்பாங்க. ஏன் அதோட சேர்க்கறது இல்லை? இலங்கையில விடுதலை புலிகள் வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. நமக்கு அது போராட்டமா இருந்தாலும் இலங்கை அரசின் பார்வையில் அது என்னது? அது ஒரு தீவிரவாத செயல். தமந்திரியை கொள்றது, குண்டு வைக்கிறது, அதெல்லாம் அந்த அரசாங்கத்தினுடைய பார்வையில் எடுத்துக்கொண்டார்களே ஆனால் அது ஒரு தீவிரவாதம் தான். அது வந்து அவங்கள வந்து பிரபாகரன் எந்த மதத்துக்காரரு அப்படின்னு சொல்லி அந்த மதத்தோட சேர்த்து சொல்லுவாங்களா, இயக்கத்தோட சொல்லுவாங்களா? இயக்கத்தோட தான் சேர்ப்பாங்களே தவிர மதத்தோட என்ன செய்ய மாட்டாங்க, சேர்க்கவே மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் உலக அளவுல எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அதிகமான வன்முறைகளும் தீவிரவாதிகளும் உலகத்தை அழிக்கிறதுல ஈடுபட்டவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மேற்கத்திய ஆட்சியாளர்கள் தான். அப்ப உதாரணமா இங்கிலாந்து, பிரிட்டன் இருக்கு. இந்த பிரிட்டன் எங்க இருக்கிறது? அவன் பாட்டுக்கு பிரிட்டன்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. அவன் என்ன பண்றான்? பிரிட்டன் விட்டு இங்க வரைக்கும் வர்றான், பாதி உலகத்துக்கு வர்றான், அவளும் வன்முறையில வர்றான். வியாபாரிகள் கிழக்கிந்திய கம்பெனின்னு இந்தியாவுக்குள்ள நுழைந்து கொண்டு பீரங்கியும் இந்த துப்பாக்கியும் தயாரிக்கிற டெக்னாலஜி அவங்ககிட்ட இருந்ததை வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குறுநில மன்னர்களையும் பெரிய பெரிய ராஜாக்களையும் அடிமைப்படுத்தி அவங்க சமஸ்தானத்தை கைப்பற்றி கொண்டு அவங்கள்ட்ட கப்பம் வாங்கி கொண்டு தன்னுடைய ஆளுகையின் கீழே வந்து பாதி உலகம் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு சொல்றான். அவ்வளவு வன்முறைகளை வந்து இன்னொரு நாட்டில் புகுந்து கட்டவிழ்த்து விட்டானா இல்லையா? அவன் ஒரு பக்கம் வந்தான், அவனும் யாரா இருக்கிறான்? அவன் முஸ்லீமாக இல்லை, அவன் கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான். அப்ப வந்து என்ன செஞ்சாங்க, கிறிஸ்தவ மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணினார்கள். அப்படி வந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சென்னை போன்ற பெரிய நகரங்களில் பெரிய பெரிய பல ஏக்கர் நிலங்களை வந்து சர்ச்சுகளுக்குன்னு கொடுத்தாங்க. அதனால கிறிஸ்தவர்கள் யாரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடல. வெள்ளக்காரங்காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் எல்லா மதத்தவங்களும் ஈடுபட்டார்கள், கிறிஸ்தவ சமுதாயம் ஈடுபடலைங்க. அவங்க ஆட்சியில் இருந்த காரணத்தினால அவங்க சுதந்திர போராட்டத்தில் பெரிய பங்களிப்பு செய்யல. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், அப்ப ஒரு மதத்தை வந்து பரப்புவதற்காக வேண்டி இந்த மாதிரி நாடுகள் பிடிக்கிற வேலையை செஞ்சாங்களே, இது ஏன் ஒரு மத தீவிரவாதம் சொல்ல காணா? வெள்ளக்காரன் நிறத்தை வச்சுதான் சொல்றீங்களே தவிர அதையும் ஒரு கிறிஸ்தவ ஒரு தாக்குதல் தீவிரவாதம் என்று ஏன் நம்ம எடுத்துக்கொள்ளல? அவன் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு பக்கம் பிரெஞ்சுக்காரன் முடியாதான், அதுவும் நம்ம உலகத்து புறம் குறி வச்சு. அவங்க வேலை என்னது? அங்கே லண்டன்ல உட்காந்து நீ ஆட்சி பண்ணிட்டு இருப்பியா, நீ ஏன்டா இந்தியாவுக்கு வர்ற? அதே மாதிரி என்ன செய்யறான், பிரெஞ்சுக்காரன் ஒரு பக்கம் ஓடியாரு, அவன் யாரு பிரெஞ்சுக்காரன் யாரு? அவனும் இதே தான், பிரெஞ்சுக்காரன் யாரு முஸ்லீமா? அப்ப பிரெஞ்சு அரசு அவனும் இந்த மாதிரி உலகத்தை எல்லாம் கட்சியால் நினைக்கிறான். அது மாதிரி டச்சுக்காரர்கள் தரங்கம்பாடியில வந்து கோட்டையெல்லாம் வச்சிருக்கிறான், அவன் எதுக்கு இங்க வந்தான்? அவன் தரங்க டச்சு எங்க இருக்குது, இங்க டென்மார்க்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டச்சில இருந்து என்ன பண்றான்? இங்க இந்த தரங்கம்பாடி கோட்டை இருக்கிறது, பக்கத்துல காரைக்கால் பிரெஞ்சுக்காரன் கையில வச்சிருந்தான், இங்க வந்து நம்ம இப்படிலாம் பார்க்கக்கூடிய நேரத்துல இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வாஸ்காட கோமாவில இருந்து எல்லாருமே இந்த மாதிரி இன்னொரு நாட்டில் புகுந்து ஆயுதங்களை வைத்துக் கொண்டு வன்முறை வெறியாட்டம் ஆடி இவ்வளவு தீவிரவாதம் செஞ்சாங்களே, அதுக்கே மதத்தின் கலர் வரல? அந்த காலத்து ரோம்ல இருந்து ஆரம்பிக்கிறது. ரோமாபுரி சக்கரவர்த்திங்கிறான அவன் இத்தாலியில உட்கார்ந்துருக்க வேண்டியதானே, ரோமாபுரியில இருந்து சிலுவை போர்னு பேரை போட்டுக்கொண்டு அதை சிலுவையை பரப்புறதுங்கிற ஒரு பேர்ல வந்து உலகம் பூரா அவனும் போனான். உலகத்துல மாபெரும் நபிகள் நாயகம் காலத்துல எல்லாம் பாதி உலகம் அவங்க கையில வச்சிருந்தான். யாரு? ரோமாபுரி, இத்தாலி இருக்குல்ல ரோம், ரோம சாம்ராஜ்யம். அப்ப இப்படி எல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப கூட எடுத்துக்கொள்ளுங்களேன், இந்த அமெரிக்காரன் உள்ள நுழைஞ்சு போடாத ஆட்டம் எங்கேயாவது இருக்குதா? அவன்லாம் யாரு? முஸ்லீமா? அப்ப அவர்கள் மீது என் மதத்தை சொல்ல மாட்டேங்கிறோம். அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கு ஒரு மதம் இருக்குமா இல்லையா? அந்த மதத்தோடு நம்ம யாராவது சேர்த்து பேப்பர்ல வருதா, நியூஸ் வருதா? அதுவே ஒரு முஸ்லீமா இருந்தா என்ன பண்ணிடுவாங்க, முஸ்லீம் தீவிரவாதி பண்ணாரோ. அது என்ன மேட்டர்னு கேட்டா, அந்த மேற்கத்தியவாதிகள் தங்களுடைய அந்த தீவிரவாத அந்த வீரியத்தை குறைப்பதற்காக வேண்டி முஸ்லீம்கள் எதையாவது செய்வார்களே ஆனால் அதோட மட்டும் தீவிரவாதிங்கிற பட்டத்தை சேர்த்து 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 அப்படியே மனசுல பதிய வச்ச காரணத்தினால் முஸ்லீம் தான் இதை செய்யறாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆனா முஸ்லீமும் செய்யறான். எப்படி சொல்லணும், முஸ்லீம்லையும் நாலு கிறுக்கம் இருக்கிறான், இந்துலையும் நாலு கிறுக்கம் இருக்கிறான், கிறிஸ்தவர்களையும் நாலு கிறுக்கம் இருக்கிறான், மத்த கிறுக்கணுல வந்து வெறும் கிறுக்கங்கிறாங்க, முஸ்லீம் கிறுக்கனை மட்டும் முஸ்லீம் கிறுக்கங்கிறாங்க. மேட்டர் என்னது, அந்த கிறுக்கனை கிறுக்கன் மட்டும் சொல்றாங்க, இந்த கிறுக்கனை முஸ்லீம் கிறுக்கன்றாங்க. இப்படி சொல்லி 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 பதிய வச்ச காரணத்தினால இவங்க ஏன் இப்படி பண்றாங்க என்கிறது மக்கள் மத்தியில் உண்டாகி விட்டது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், இதை இந்த வித்தியாசம் நீ விலகி சிந்திச்சு நீ பார்க்கணும். உலகம் பூரா ஆட்டி படைச்சது யாரு? உலகத்தை எல்லாம் கையில எடுத்தது யாரு? நாங்க இந்த சதா மூசே ஒன்னு அப்பாவி ஒரு நான் மனசனை பிடிச்சி தூக்குல போட்டது யாரு? அதே ஆப்கானிஸ்தான்ல போட்ட ஏதாவது ஒசாமா இருந்தா போனா குண்டு வச்சா வர்த்தக மையத்தை தகர்த்தான்னு சொல்லி சொன்ன ஒரு காரணம் தொலைஞ்சிட்டு போ.
ஈராக் என்ன பண்ணா, அங்க எதுக்கு நீ போன, அங்க எதுக்கு குண்டு போட்டு அப்பாவி மக்களை எல்லாம் அழிச்சாது, அது தீவிரவாதம் இல்லையா? அப்ப இன்னொரு நாட்டுல போய் ஒரு நாட்டுக்காரன் வந்து அந்த நாட்டு குடிமக்கள் மீது குண்டை போட்டு கொள்றது வந்து கிளைடர் குண்டு எல்லாம் போட்டானா இல்லையா? அந்த மாதிரியான கொத்து குண்டுகள், கொத்து குண்டுகளை போட்டு மக்கள் அழிச்சானா இல்லையா? இதெல்லாம் இப்ப நடந்துச்சு, இதுக்கே ஒரு மத தீவிரவாதம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கு பக்கத்துல ஹைதிங்கிற ஒரு சின்ன ஒரு தீவுல பூகம்பம் ஏற்பட்டு 3 லட்சம் பேர் காலி ஆயிட்டான். அதுக்கு எல்லா நாட்டுக்காரனும் வந்து நிவாரண உதவி அனுப்புறான், அமெரிக்காக்கார ராணுவத்தை அனுப்புறான். எல்லா நாட்டுக்காரன் நினைச்சாங்க அந்த நாட்டுக்கு உதவிகளை பணமாகவும் பொருளாகவும் அரிசியாகவும் பருப்பாகவும் அது மாதிரியான உடைகளாகவும் மருந்துகளாகவும் அத்தியாவசிய பொருள்களாகவும் அனுப்பிட்டு இருக்கிறான். அமெரிக்காக்காரன் என்ன பண்றான்னு கேட்டா ராணுவத்தை அனுப்புறான் கைப்பற்றிருக்கு. ஏதாவது ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது நம்ம கையில எடுத்துக்கொள்ளணும். அப்ப நீ என்ன யோசிச்சு பாக்கணும், இது வந்து எல்லாரும் தான் செய்யறானுவோ, இது வந்து ஒருத்த மேலாம் சொல்ல இயலாது. ஆனால் முஸ்லீம்கள்ல 4 பேர் செய்யும் பொழுது இப்படி வந்து விடுகிறது என்பதை முதல்ல நீங்க சிந்திச்சு நீ பாக்க. நாட்டில் நடந்த தீவிரவாதம் அப்படி பத்தியெல்லாம் லிஸ்ட போடுங்க, நான் அவ்வளவு வேணாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை வருவோம். இந்த பாபர் மசூதி பிரச்சனை இருக்குது, அதை வந்து ஒரு சட்டப்படிதான் எதையுமே நம்ம நாட்டில் செய்யணும். இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் நமக்குண்டு ஒரு அரசியல் சட்டம் இருக்குது, நமக்குண்டு இந்திய சிவில் சட்டம் இருக்கிறது, கிரிமினல் சட்டம் இருக்கிறது. இது சிவில் சட்டத்தில் வரக்கூடிய ஒரு மேட்ரு, சொத்து யாருக்கு உரியது என்பது அது சிவில் சட்டத்தின்படி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு வழக்கு. இது அவங்களே கையில் எடுத்தது பயங்கரவாதமா இல்லையா? அதுக்கு ஊர்வலம் போனது பயங்கரவாதமா இல்லையா? உங்களுக்கு உரியதுன்னா கோர்ட்ல கேச போட்டு உங்களுக்கு வந்து ஆகிட்டு போங்க, யாரும் கேட்க போறது இல்லை. அப்ப நாட்டுக்கு சட்டம் இருக்கா இல்ல, நீதிபதி முஸ்லீமா நீதிபதியா இருக்கிறான், அரசியல் சட்டப்படி தானே தீர்ப்பளிக்க போறான். அதுக்கு பொறுமையாக இல்லாமல் அவங்களே கையில் எடுத்து ஊர்வலம் போய் எல்லா இடத்துலையும் தகராறு உண்டாக்கி கலாட்டா உண்டாக்கி நிறைய உயிர்களை பழி வாங்கி கடைசியில் அந்த பள்ளிவாசலையும் இடிச்சு ஒரு நாட்டையே ரணகலமாக்குனாங்கல்ல, அவர்களை வந்து ஏன் வந்து அந்த மாதிரி கர சேவகர்கள் எல்லா மீடியாவும் சொல்றாங்க. எல்லா மீடியாக்கள் எப்படி வருது, கர சேவகர்களால் இடிக்கப்படுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் கர சேவை, இதுக்கு பேர் முஸ்லீம் தீவிரவாதம். அப்ப அதுக்காவது இது மதத்தை சேர்த்திருக்கணுமா இல்லையா? அதுக்கு கூட சேர்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன வழங்கணும், எல்லார்ட்டையும் நாளுக்கு இருக்கிறது பண்ணதான் செய்யறான். ஆனால் அதை வந்து முஸ்லீம் செஞ்சா மாத்திரம் மத இதை பயன்படுத்துறாங்க என்பது ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த தீவிரவாதிகள் இப்ப அதிகமாக இந்த பெயர்கள் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த அமெரிக்கா வந்து சில நாடுகளின் மீது போய் ஆக்கிரமிப்பு செய்யறான். ஆக்கிரமிப்பு செய்யற நாடுகள் எல்லாம் முஸ்லீம் நாடுகளா இருக்குது, நல்லா கவனிக்கணும். அமெரிக்கா போய் ஆக்கிரமிப்பு செய்யறானே அந்த நாடுகள் எல்லாம் முஸ்லீம் நாடுகளாக இருக்கிறது. அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தீவிரவாதத்துக்கு உரிமை போருக்கு மத்தியில் உள்ள வேறுபாட்டை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எடுத்துக்கிறோம், இப்ப நம்ம நாடு வெள்ளக்காரன்ட்ட அடிமையா இருந்தது. அடிமையா இருக்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சோம், விடுதலைக்கு போராடணும். ரெண்டு விதமா போராடணும். ஒரு விதம் வந்து காந்தி வழி. காந்தி வழினா என்ன, உண்ணாவிரதம், ஒத்துழையாமை இயக்கம், யாத்திரை, மறியல், இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு ஜனநாயக வழியில அந்த மாதிரி என்ன செய்யறது போராட்டம், அது ஒரு வகையாக நடந்தது. யார் வழி அது? காந்தி வழி. அதை விட்டுருங்க. இந்த காந்தி வழி இல்லாம வேற வழியில நடந்தா இல்லையா, சுபாஷ் சந்திர போஸ் வழி, பகத்சிங் வழி, ஆஸ்துரைய கொன்றான வேற வாஞ்சிநாதன், வாஞ்சிநாதன் வழி எல்லாம் என்ன வழி அது, சுடு வெள்ளக்காரனை, சுடு வெள்ளக்காரனை, கொள்ளு ரயில கவுத்து, அதை பண்ணு அப்படின்னு சொல்லுமா? இல்ல, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வரைக்கும் அதை செஞ்சவர் தானே. அப்ப இந்த மாதிரி ரயில கொளுத்துன வருதுன்னு அவர் வெள்ளக்காரன் காலத்துல. அப்ப நம்ம என்ன பாக்குறோம், நம்ம நாட்டில் ஒருத்தன் உள்ள நுழைந்து விட்டானே, ஆனால் அவனை விரட்டுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தீவிரவாதம் அல்ல. அப்ப ஏன் அவங்கள பகத்சிங் நீங்க செலவைக்கிறீங்க, பகத்சிங்குடைய வீரத்தை நீங்க போட்டுறீங்க? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து எல்லா பள்ளிக்கூட பாட புத்தகங்களையும் அவரை இதுக்கு தேசிய தலைவரா சித்தரிக்கிறீங்க. அவர் ஆயுதம் தானே தூக்குனாரு, ராணுவத்தானே அமைச்சாரு, வெள்ளக்காரனை சுட்டு தானே கொண்டாரு, சொத்துக்களை தானே சேதப்படுத்தினாரு, எதெல்லாம் நீங்க பயங்கரவாத செயல்னு சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சவர் யாரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் இன்னைக்கு பெரிய ஹீரோவா நம்ம மதிக்கிறோமா இல்ல? ஏன் மதிக்கிறோம், எதுக்கு செஞ்சாருன்னு பாக்குறோம். நாட்டு மக்களே போய் அழிச்சார் அவரு. நீ யாரா, அங்கிருந்து இங்கிலாந்துல இருந்து வந்து எங்க நாட்டு ஆள்றது நீ யாரா அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு நாட்டுக்கார ஆக்கிரமிச்சானே, ஆனால் அவனை விரட்டுறதற்கு ஆயுதம் தூக்கினால் அது தீவிரவாதம் இல்ல. இப்பவும் நான் சொல்றேன், நாளைக்கு அமெரிக்காக்காரன் இந்தியா வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டான், அப்ப நானும் ஆயுதம் தூக்கணும், நீங்களும் தூக்கணும். அந்த ஆயுதம் எதை தீவிரவாதம் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த வேலையை நம்ம என்ன செய்யணும், நம்ம செஞ்சு ஆவணும், அவனை விரட்டணும், நம்ம நாட்டை கைப்பற்ற நீ யாரான்னு கேட்கணும். அதுக்கு பேர் தீவிரவாதம் கிடையாது, விடுதலை போருக்கு பேர் என்ன இல்ல, தீவிரவாதம் கிடையாது. இப்ப நீங்க எடுத்துக்கிறீங்க, ஈராக்ல அவன் வந்து போராடுறான, இஸ்லாத்துக்கா போராடுறான் கிடையாது.
நீங்க விளங்கிறீ. அவன் பேரு முஸ்லீமா இருக்கிறது, அவன் இஸ்லாத்தை பரப்புறதுக்காகவோ இஸ்லாம் மார்க்கத்தை காப்பாற்றுறதுக்காக அவன் போராடவில்லை. அவங்கிட்ட இஸ்லாம் இல்லை. சொல்ல போனால் ஈராக்ல போராடக்கூடிய அந்த முஸ்லீம் இருக்கிறான, அவங்கிட்ட தொழுகை கிடையாது, அவங்கிட்ட இஸ்லாமிய எந்த ஒரு நெறிமுறையும் கிடையாது. அவன்கிட்ட என்னது, எங்க நாட்டுல நீ என்னடா, இதான் மேட்ரு, எங்க நாட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டு நீ என்னடா நாட்டமா பண்ற. அப்ப அது வந்து உரிமை போர் தான் நடந்துகிட்டு இருக்கிறது. அது தற்செயலாக அவன் முஸ்லீமா இருக்கிற காரணத்தினால அதுக்கு இஸ்லாமிய கலர் பூசிடுறீங்களே தவிர, இஸ்லாத்துக்கு செஞ்சாதான் அது இஸ்லாத்தோட தொடர்புபடுத்தணும். அவன் இஸ்லாத்துக்கு செய்யவில்லை, இதுக்கு முந்தைய இஸ்லாத்துக்கு ஒண்ணுமே செய்யல. எங்க நாட்டுல இன்னொரு நாட்டுக்கார ஆக்கிரமிச்சா விட மாட்டோம், அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம், குண்டு வைக்கத்தான் செய்வோம் செய்கிறான். அப்போ ஒரு அவனுடைய நாட்டிலிருந்து அமெரிக்கா விரட்டுவதற்கு அவன் செய்யக்கூடிய அந்த செயல்களை நம்ம எப்படி மதத்தோட சம்பந்தப்படுத்துறது? நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம்ல, நம்ம நாட்டில் இந்த மாதிரி புகுந்தார்களே ஆனால் அவர்களை விரட்டுவதற்காக வேண்டி நம்மெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அவன் செய்யறான். நம்ம ஏற்கனவே செஞ்ச காரியம் நம்ம செஞ்சு அவனுக்கெல்லாம் வந்து தியாகி பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கு? இன்னும் சொல்ல போனா வி வாஞ்சிநாதன் பேர்ல ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கிறோம். வீரவாஞ்சின்னு சொல்லி மணியாச்சி இருக்க, அந்த மணியாச்சிக்கு பேர் இப்ப என்ன, வீரவாஞ்சிங்க, அந்த பேரை மாத்தினீங்க. அவன் வந்து ரயில்ல போய் ஆஸ் துறையை போய் சுட்டு கொண்டான். ஒரு துறைய, ஒரு துறைனா கலெக்டர் மாதிரி, இந்த கலெக்டர் மாதிரி தகுதியில் ஒரு ஒரு ஆளை என்ன செஞ்சாரு, வாஞ்சிநாத வந்து ரயிலில் போய் சுட்டு கொன்றாரு. அந்த சுட்டு கொன்ற இடம் அந்த இடம் மணியாச்சி. அதனால அந்த இடத்துக்கு போய் பேர் என்ன, வீரவாஞ்சி. வீரன் அது, வீரவாஞ்சி, வீரவாஞ்சிநாதன் சொல்லி அவன் பேர்ல ரயில்வே ஸ்டேஷன் வைக்கிறோம் என்று சொன்னால் அப்ப இது தீவிரவாதமாக சுட்டு கொண்ட வேலையை தான் அவர் செஞ்சாரு. எதுக்கு சுட்டு கொண்டாரு அதுதான் பார்க்கணும். சுட்டு கொண்டாரு பார்க்க கூடாது, எதுக்கு சுட்டு கொண்டாரு, நாட்டுக்காக சுட்டு கொண்டார். அப்ப நாட்டுக்காக வேண்டி தன்னுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக வேண்டி சுட்டுக் கொன்றால் அதுக்கு பேர் தீவிரவாதம் கிடையாது. இன்னைக்கு ஆப்கான்ல நடக்கிற விஷயமா இருந்தாலும், ஈராக்கில் நடக்கிற விஷயமா இருந்தாலும், அவங்க இஸ்லாத்துக்கு செய்யவில்லை, இஸ்லாத்தை காப்பாத்துறதுக்கு செய்யவில்லை, இஸ்லாத்தை பரப்புறதுக்கு செய்யவில்லை, இஸ்லாத்தை மேலவங்க செய்வதற்கு செய்வதில்லை, வேற எதுக்கு செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய செயல்களால் அமெரிக்காக்காரன் பாதிக்கப்படுற மாதிரி முஸ்லீமும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க செயல்களால் ஈராக்கில் உள்ள குண்டு வெடிப்புகளால் அமெரிக்காவை தான் குறிவச்சு அடிக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற முஸ்லீமே அடிக்கிறான். அப்போ மத அடிப்படையில் அவன் பார்க்கலன்னு தான் அர்த்தம். அப்போ அமெரிக்காவையும் அடிக்கிறான். அங்கே கொல்லப்படுறவன்லாம் யாரு, அமெரிக்காக்காரன் இல்லட்டா முஸ்லீம், ஈராக்கை சேர்ந்த முஸ்லீம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு எல்லை கூட விளங்கி கொள்ளணும். அப்போ ஏன் முஸ்லீம் பேர் அடிக்கடி வருதுன்னு கேட்டால், முஸ்லீம் நாட்டிலான ஆக்கிரமிச்சிருக்கிறான் அமெரிக்காக்காரன், நாளைக்கு இந்தியாவை ஆக்கிரமிச்சான்னு சொன்னால் அதுக்குள்ள தகுந்த மாதிரி நம்மளோ பேர்லாம் வர ஆரம்பிச்சிடும். ராமசாமி கந்தசாமிலாம் வருவீங்க, இந்தியாவை ஆக்கிரமிச்சான்னு சொன்னால் ஈராக் ஆக்கிரமிச்சு அவன் தான் அப்துல் காதர் இப்ராஹிம் தான் நிற்பான் களத்தில். இது ஒரு ரெண்டாவது ஒரு விஷயம். அப்போ ஒன்று, இந்த முஸ்லீம் மாதிரி எல்லாரும் ஈடுபடுறான்னு விளங்கிக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த முஸ்லீம்கள் செய்யக்கூடியது அதிகமாக இருக்கிறாங்கிறீல்ல, அது காரணம் அவன் தேச விடுதலைங்கிற அடிப்படையில் சில காரியங்களை அவன் செய்கிறான். அதை நீங்கள் விளைக்கணும். இப்போ காஷ்மீரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, முஸ்லீம்கள் ஏதாவது செய்யக்கூடிய விஷயம் என்றால் காஷ்மீர், இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் காஷ்மீர். இந்த காஷ்மீர் கூட என்ன பிரச்சனை, அது கூட மதத்துக்கு அவன் செய்கிறான் கிடையவே கிடையாது. அதில் உள்ளவர்கள்லாம் மதத்தை வந்து பேண்ட ஆட்கள்லாம் கிடையாது, குரான் படி நடக்கிறவர்களே கிடையாது, குரானுடைய போதனைகளை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறவர்களும் கிடையாது. அவங்க செத்து போன ஆட்களை வணங்கக்கூடிய, தர்கா கட்டி வச்சு வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் அது, அது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு விஷயம். அப்போ அவங்க எதுக்கு இந்த காஷ்மீரில் பிரச்சனையாக்குறாங்க என்று கேட்டால், வெள்ளக்காரன் நாட்டை விட்டு போகும் பொழுது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தான், சரியா, பாகிஸ்தானுக்கும் கொடுத்தான். பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் ஒன்றா சேர்ந்த பிறந்தது, அந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு நாடாக பாகிஸ்தானாக இருந்தது, அதுக்கு சுதந்திரம் கொடுத்தான். காஷ்மீர் நடுவில் இருக்குல்ல, அதுக்கு வந்து தனி சுதந்திரம் தான் கொடுத்தான். அவன் வெள்ளக்காரன் போகும் பொழுது இந்த காஷ்மீரை வந்து இந்தியாவில் சேர்த்துட்டு போகலை, காஷ்மீரை வந்து பாகிஸ்தானில் சேர்த்துட்டு போகலை. காஷ்மீர் ஒரு நாடு, இந்தியா ஒரு நாடு, பாகிஸ்தான் ஒரு நாடு, தான் நாட்டை விட்டு போனான், நல்லா விளைக்கணும். அப்போ இந்தியா ஒரு நாடு, காஷ்மீர் ஒரு நாடு, பாகிஸ்தான் ஒரு நாடுன்னு சொன்னால் வெள்ளக்காரன் போனான். வெள்ளக்காரன் போகும்போதே அந்த காஷ்மீர் எங்கிட்டும் தரல, அங்கிட்டும் தரல, அவன் அது நடுவில் வச்சுட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க, பாகிஸ்தான்காரன் பக்கத்தில் இருந்த நல்ல வளமான ரோஜாப்பு, அது மாதிரி வந்து குங்குமப்பு, தேயிலை, இது மாதிரி ஏலக்காய் விலை உயர்ந்த பயிர்லாம் அங்கே உற்பத்தி ஆகும். அது பணப்பயிர்கள் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு உயர்ந்த மலை பிரதேசமாக இருந்த காரணத்தினால இந்தியாவுக்கு அதன் மேலே ஒரு கண்ணு, பாகிஸ்தான்காரனுக்கு ஒரு கண்ணு. அவன் என்ன பண்ணுறான், அப்போ ராஜா யாரு, காஷ்மீருடைய ராஜாவாக ஹரிசிங்னு ஒருத்தர் இருந்தார். ஹரிசிங்னு இந்து மன்னர், முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு மாநிலம், ஆனால் ராஜா யாரு, இந்து ராஜா. அப்போ ஹரிசிங்னு ஒரு ராஜா என்ன செஞ்சார், அப்போ மன்னராக இருக்கிறார், அவருடைய மகன் தான் இப்போ கரம்சிங்னு போயிருக்காரு.
காங்கிரஸ் எம்பியா இருக்காரு கரம் சிங் அவர். அப்ப இந்த ஹரிசிங் மன்னரா இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்றான், பாகிஸ்தான்காரன் பாதி காஷ்மீர் அவன் பிடிச்சிக்கிட்டான் ராணுவத்தை அனுப்பி வெள்ளக்காரன் விட்டுட்டு போன பிறகு அந்த அவன் ஆசாத் காஷ்மீர் அவன் சொல்லுவான், நம்ம ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்ம சொல்லுவோம், அவன் என்ன செய்வான் சுதந்திர காஷ்மீர் மாத பாதி காஷ்மீர் அவன் கையில் எடுத்துக்கிட்டான், மீதி காஷ்மீரையும் கொடுத்துடக்கூடாது. அவர் என்ன பண்ணார், ஹரிசிங் நேருட்ட வந்து உதவி கேட்டார், இவர் படை அனுப்பி என்ன அந்த பாதி அவர் பிடிச்சுக்கிட்டார். அப்ப அவன் என்ன பண்றான், எங்களை ஏன்டா ரெண்டு பேரும் போட்டு வந்தாடுறீங்க, ஓட்டெடுப்பு நடத்தி எங்களை தனியா விடுங்கன்னு கேட்கறான். இது சரியா தவறான்னு வரல, இதுல மதம் எங்க இருக்குன்னு கேட்கறான், இதுல மத பிரச்சனை எங்க வருது இதுல, அது நாங்க வெள்ளக்காரன் பொம்மை தனியா தானே வச்சுட்டு போனா, அவன் பாதி எடுத்துட்டா நீ பாதி எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கிவிட்டீல, எங்க நாட்டை எங்கள்கிட்ட கூடு, மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்து, நீ எப்படி வலுக்கட்டாயமா எங்க நாட்டை நீ சேர்த்துக்கிட்ட, உதவி கட்டுதான் உன்ட்ட வந்தோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் அது போராட்டம் நடக்குதே தவிர, அப்ப உரிமை எங்க நாடு உங்க நாடு அவன் தப்பா புரிஞ்சானா சரியா புரிஞ்சானாங்கிறது அது அந்த டாபிக் நான் நுழையல. நான் கேட்கிறேன் என்னன்னா, இது மதத்துக்கு உள்ள விஷயமா, கிடையாது. அதனால அவன் குண்டு வச்சு சாவடிக்கிறாள் முஸ்லீமா இருக்கிறான், காஷ்மீர் சட்டசபையில குண்டு வச்சானா சட்டசபையில இருக்கிறவன்லாம் முஸ்லீம் தானே, போலீஸ் ஸ்டேஷன்ல குண்டு வச்சானா போலீஸ்காரன் முஸ்லீமா தானே இருக்கிறான். அப்ப அவன் குண்டு வைக்கிறவனு முஸ்லீமா இருக்கிறான், சாவுறவனு முஸ்லீமா இருந்தா இஸ்லாத்துக்கு செய்யறான், அப்ப இஸ்லாத்துக்கு செய்யறா இருந்தா முஸ்லீமன் அப்படி பிரிச்சுட்டுல செஞ்சிருப்பான். அப்ப அவன் குண்டு வைக்கிற குண்டு வைக்கிறவனும் முஸ்லீம், குண்டு வச்சு சாவறவனும் முஸ்லீம். அப்ப மதத்துக்கு அவன் செய்யல, இனத்துக்கு செய்யல. அவன் என்ன அவன் ஒரு கணக்கு பண்றான், இது வந்து நம்ம சுதந்திரமா தானே இருந்தோம், ஏன் நம்மளை வந்து வளமான ஒரு பகுதியா இருக்குங்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பேரும் ஏன் நம்மளை வந்து பந்தாடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இந்த காஷ்மீர் விவகாரம் கூட வருது, அவன் போராடிக்கிட்டு இருக்கிறான். அப்ப காஷ்மீர்ல போராடுறவன் யாரா இருப்பான், முஸ்லீமா தான் இருப்பான். ஆனா நீங்க பேரை பார்த்துட்டு இஸ்லாம்ன்றீங்க, அத முஸ்லீமா இருக்கிறான் உண்மை, அவன் இஸ்லாத்துக்கு செய்யறானாங்கிறது ரெண்டாவது நீங்க பார்க்கணும், இஸ்லாம் மதத்துக்கு நிலைநாட்டுறதுக்காக வேண்டி. அப்படின்னா பாகிஸ்தானையும் எதுக்க மாட்டான, பாகிஸ்தானும் எதுக்குறான், நீனும் போடாங்கிறான் அவன். அவன் என்ன செய்யறான், நீனு எங்களை வந்து வெளியே போ, நீனும் போ அப்படிங்கிற ஒரு டைப்ல தான் அவனுடைய போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால அங்கு ஒரு பிரச்சனை, அது உரிமை போராட்டம் தான், அதுதான் விஷயம். அப்ப இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அடுத்து மூணாவதா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப வந்து இந்த தீவிரவாதம் இந்த குண்டு வெடிப்பு இதுகள்லாம் முஸ்லீம் செய்யறான்ல, சில பேர் செய்யறான்ல, இதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குதா, லாஸ்டா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இஸ்லாம் இதை பத்தி ஏதாச்சும் குண்டு வை மக்களை கொள்ளுன்னு இருக்குதான்னு பார்த்தா அப்படி குர்ஆன் எங்களுக்கு சொல்லவே இல்லை. இப்ப நபிகள் நாயகம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மத தலைவராக மட்டும் இருக்கல, அவங்க ராஜாவாகவும் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஆரம்பத்தில் மார்க்கத்தை சொன்னாங்க, அடிச்சு விரட்டப்பட்டாங்க, இன்னொரு ஊர்ல போய் தஞ்சை மதீனாங்கிற ஊர்ல போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்கள தலைவராக ஏத்துக்கிட்டாங்க, உடனே ஒரு ராஜ்யமாக அது உருவாகுது. எப்படிப்பட்ட ராஜ்யம், உலகத்திலேயே ஒரே வல்லரசாக்கிட்டு போனாங்க. நம்ம இந்தியா இருக்குத, இந்திய அளவுக்கு உள்ள நிலப்பரப்பை நபிகள் நாயகம் வந்து 10 வருஷ காலத்துல அவங்க ஆளுகையின் கீழ கொண்டு வந்தாங்க, மக்களை வென்றெடுத்து. மக்கள்லாம் அவங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால இந்தியா இப்ப இருக்கிற இந்தியா நிலப்பரப்பு இருக்க, நிலப்பரப்பு மக்கள் தொகை இல்ல, நிலப்பரப்பு இந்த அளவுக்கு உள்ள ஒரு நிலப்பரப்பை வந்து ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக நபிகள் நாயகம் வந்து உருவாக்குனாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்கரவர்த்தியாக அவங்க இருந்த நேரத்துல எதிரி நாட்டவர்கள் என்ன செய்வாங்க, படையெடுத்து வருவாங்க. இந்த ஹெர்குலிஸ் மன்னர்லாம் கூட அவங்க காலத்தில் வாழ்ந்தவர் தான், அவங்க அவரோட எல்லாம் கூட படையெடுத்துல வந்திருக்கிறாங்க, ரோமாபுரி சக்கரவர்த்திகளோட எல்லாம் மோதல் பண்ணிருக்கிறாங்க, பாரசீக வல்லரசோட எல்லாம் சண்டை போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் யுத்தம் எடுத்து வரும் பொழுது மக்களை பாதுகாக்கிறதுக்கு போர் செஞ்சாங்க. இது இஸ்லாத்துல உண்டு. எது உண்டு, ஒரு நாடு என்று அமைந்த பிறகு அந்த நாட்டை எதிர்த்து இன்னொரு நாட்டுக்கார ஆக்கிரமிக்க வந்தான்னு சொன்னா நீங்க போர் செய்யுங்க, குர்ஆன்ல போர் செய்யுங்க, வெட்டுங்கள்லாம் வசனங்கள் இருக்கிறது. அது எல்லாம் இதுக்கு உள்ள அரசாங்கத்துக்கு சொன்னது, ஒவ்வொரு ஆள் அறுவாலை எடுத்துட்டு போக அர்த்தம் கிடையாது. குர்ஆன்ல சில கட்டளைகள் வந்து எதிரிகள் வந்து உங்க நாட்டை ஆக்கிரமிக்க வந்தார்களே ஆனால் ஓட ஓட விரட்டுங்கள், அவங்களை வெட்டுங்கள், பின்வாங்காதீர்கள், கோழைத்தனமாகாதீர்கள் சொல்லப்படுது. அப்ப யுத்தம் என்பது தப்பு கிடையாது, அரசாங்கங்களுக்கு மத்தியில் நடக்கணும். அவன் 10 பேர் அறுவாளத்துக்கு போயிடக்கூடாது, கவர்மெண்ட் அடிப்படையில் யுத்தம் நடக்கணுமே தவிர ஆளாளுக்கு சட்டத்தை எடுத்துக்கொள்வதுதான் தப்பு. இப்ப இந்தியா மீது பாகிஸ்தான் படை எடுத்து வர்றான், மன்மோகன் சிங் தலையை காட்டணுமா, எடுத்து போரிடணுமா, அவர் என்ன பண்ணு, வெட்டவன கொள்ளு விட்டாத உள்ள போ அப்படிதானே சொல்லணும், அப்பதான் நம்மளை காப்பாற்ற முடியும். அப்போ ஒரு நாட்டில் அதிபராக இருக்கிறங்கிற வகையில குர்ஆன்ல சில கட்டளைகள் இருக்கிறது, படையெடுத்து வந்தார்களே ஆனால் நீங்கள் போர் செய்யுங்கள், இந்த வசனத்தை எடுத்து நம்ம எங்கள்ல உள்ள கிருக்கேன் போர் செய்ய சொல்லியிருக்குங்கிறான். இவனுக்கா சொல்லியிருக்கு, இவன் அரசாங்கம் நடத்தினா இவன், இவன் இந்த மாதிரி சில வசனங்களை எடுத்துக்கொண்டு எங்க இளைஞர்களை மூலச்செலவை பண்ணி கொஞ்சம் பேர் என்ன செய்யறான், ஆ குர்ஆன்ல இருக்குது சண்டை செய்ய சொல்லியிருக்கு, வெட்ட சொல்லியிருக்கு, போர்க்களத்தில் வெட்டுங்க, போர்க்களத்தை விட்டு போடுறான், போர்க்களத்தில் செய்யன்னு சொன்ன ஒரு விஷயம், திருடுனா கையை வெட்டணுங்க,
இஸ்லாமிய சட்ட பிரகாரம் திருடுனா கையை வெட்டணும்னு குரான்ல இருக்கிறது. நான் என் முன்னாடி ஒருத்தர் திருடி விட்டாரு, கையை வெட்டலுமா? அதுக்கு அர்த்தம் என்ன? என்னிடத்தில் அரசாங்கம் இருந்தால் அதை செய்யணும். தனி ஆளுக்கு செய்யற விஷயம் இல்லை. அரசியல் சட்டத்தை எல்லாம் ஆளாளுக்கு செய்ய முடியாது. அதுக்குன்னு யார் பொறுப்பாளர்களா இருக்கிறார்களோ, பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறார்களோ, சுமந்து கொண்டிருக்கிறார்களோ, மக்களால் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, அவங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை. அந்த அடிப்படையில் போர் செய்யுங்க, யுத்தம் செய்யுங்க, மக்களை காப்பாத்துங்க, பெண்கள் சிறுவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள காப்பாத்துறதுக்கு நீங்க உயிரை தியாகம் பண்ணுங்க. இந்த மாதிரி குரான்ல இருக்கிறது, குரான்ல மாத்திரம் இல்ல, பைபிள்ல இருக்கிறது, பகவத்கீதையில இருக்கிறது, ராமாயணத்தில் இருக்கிறது, இப்படி எல்லாரும் செய்திருக்கிறார்கள். தாவீது ராஜா பண்ணாத யுத்தமா? பைபிள்ல இருக்கா இல்லையா? அவர் தானே பண்ணார் யுத்தம். அதெல்லாம் வந்து மக்களுக்காக செய்யற யுத்தத்தை ஒரு அரசாங்கம் நடத்துமையானால் அதுக்கு போய் தீவிரவாதம் சொல்லக்கூடாது. இதை எங்களுக்கு விளங்காம இந்த மாதிரியான வசனங்களை எடுத்துக்கொண்டு குரான்ல கொள்ள சொல்லியிருக்கு, குரான்ல வெட்ட சொல்லியிருக்கு, அது யாருக்கா சொல்லிருக்கு? உனக்கா சொல்லியிருக்கு? கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்குது. அரசாங்கத்துக்கு போடப்பட்ட ஒரு கட்டளை. அப்ப அரசாங்கத்துக்கு போடப்பட்ட கட்டளையை தனித்தனி நபர்கள் தங்களுடைய கட்டளையாக எடுத்துக்கொள்வார்களே ஆனால் அது ஒரு அறியாமைதான். அந்த அடிப்படையில் செய்யறாங்க. இது நாலாவதா நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அஞ்சாவதா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அஞ்சாவது என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம நாட்டில் நிறைய குண்டு வெடிப்பு நடக்குது, இந்தியாவில் நிறைய குண்டு வெடிப்பு. அந்த குண்டு வெடிப்புகள் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா, வெடிச்ச உடனே 10வது நிமிஷத்திலேயே பேப்பர்ல எல்லாம் பிரிண்ட் ஆகி போயிடும். என்னவாயிரேன், அந்த தீவிரவாதி ஒரு முஸ்லீம் பேர் என்ன தேவை போட்டு விட்ருவாங்க, போட்டு விட்டு பேப்பரில் போட்டு விட்றாங்களா, அது உங்கள் மனசில் பதிஞ்சு போயிடும். ஆனால் இந்த குண்டு வெடிப்புகளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்த 45-46 குண்டு வெடிப்பு நடந்திருக்கிறது. இந்த குண்டு வெடிப்புகளை எல்லாம் அரசாங்கம் துப்பு துளக்கி அதில் முஸ்லீம் தான் அதில் ஈடுபட்டான் நிரூபித்தது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று கோவை குண்டு வெடிப்பு, இன்னொன்று 1993 நடந்த மும்பையில் நடந்த ஒரு குண்டு வெடிப்பு. இந்த ரெண்டில் தான் ஒன்று, இது ரெண்டும் ஒரு பதிலடி மாதிரி செஞ்சான். ஒரு கலவரம் நடந்ததுனால பதிலடியாக செஞ்சான். மீதி உள்ளதெல்லாம் யாரும் இல்லை, முஸ்லீம் கிடையாது. அப்புறம் ஒரு தனியாக புலனாய்வு குழு ஒன்று வச்சு ஆய்வு செய்யும் பொழுது தான் இதை செஞ்சது யாருன்னு கேட்டால், ஒரு இராணுவ தளபதி ஒரு ஆள் ஒரு பிரிக்யா சிங்னு ஒரு பொம்பளை, ஒரு அம்மா சாமியார் பொம்பளை, இவங்கெல்லாம் தான் செஞ்சாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அதை துப்பு துளக்கி அதை ஆதாரத்தோடு வெளியிட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசலில் கொண்டு வச்சது யாரு? இவங்க தான். முஸ்லீமை பள்ளிவாசலில் கொண்டு வைப்பானா? பள்ளிவாசலில் கொண்டு வச்சது இது முஸ்லீம்களை வெறுக்க செய்வதற்காக வேண்டி. இதெல்லாம் ஆதாரத்தோடு எப்படி செய்யறான்? கண்டுபிடிக்கிறான். எப்படி கண்டுபிடிக்கிறான்னு சொன்னா, மாலையகாண்டு ஒரு ஊர் இருக்கிறது மும்பை மராட்டியத்தில், அந்த ஊர்ல ஒரு மசூதியில ஒரு பள்ளிவாசலில் குண்டு வெடிக்குதுங்க. குண்டு வெடிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, முஸ்லீம்னா அது செஞ்சான் அப்படின்னு உடனே பேப்பர்லாம் போட்டு விட்டாங்க. அப்போ முஸ்லீம்கள்லாம் போய் முறையிறாங்க, என்னங்க இது பள்ளிவாசலில் வச்சாலும் முஸ்லீம்ங்கிறீங்க, கோயிலில் வச்சாலும் முஸ்லீம்ங்கிறீங்க, இது என்னங்கன்னு சொல்லி போய் முறையிட்ட பிறகு இதுக்காக ஒரு சிறப்பு வந்து ஏடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி படையை ஒன்று நியமிக்கிறாங்க மராட்டி அரசாங்கம். அவங்க ஆய்வு பண்ணும் பொழுது இந்த குண்டு வச்ச இடத்துல ஒரு டூ வீலர் கிடைக்கிறது. அந்த குண்டு வெடித்த இடத்துல என்ன செய்யறது, ஒரு டூ வீலர் இருக்கு, அந்த டூ வீலர்லாம் குண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெடித்த உடனே அந்த டூ வீலர் எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. அதில் உள்ள அந்த சேஸ் நம்பர்லாம் நினைஞ்சிருக்காங்க, சுரண்டி இருக்கிறாங்க. சுரண்டிட்டு அதில் என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹு அக்பர் அந்த அரபியில் ரெண்டு மூணு வார்த்தையெல்லாம் எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறான். முஸ்லீம் தான் செஞ்சான்னு காட்டுறதுக்காக வேண்டி இப்படிலாம் பண்ணிட்டானா? இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த படை வந்து அந்த வண்டியை கொண்டு ஆய்வு பண்ணுறாங்க. என்ன தான் சுரண்டுனாலும் அதுக்கு உள்ள என்ன நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த சேஸ் நம்பர்னு சொல்லுவாங்களே, அந்த நம்பரை எடுத்துவிட்டு இந்த நம்பர் உள்ள வண்டி எங்கே விற்பனையானுச்சுன்னு கேட்குறான். அந்த கம்பெனியில் பஜாஜில் கேட்கலாம், இது வந்து வந்து உங்கள் வண்டி வந்து இந்த மாதிரி இந்த நம்பர் உள்ள இந்த மாடல் வண்டி வந்து யா எந்த ஸ்டேட்டுக்கு நீ கொடுத்த, இந்த ஸ்டேட்டுக்கு எந்த டீலருக்கு கொடுத்த, இந்த டீலருக்கு கொடுத்தேன், ஒன்று அந்த டீலர்கிட்ட போகிறாங்க. உங்ககிட்ட உள்ள இந்த நம்பர் உள்ள வண்டியை நீ எந்த சப் டீலருக்கு கொடுத்த, அப்படியே போகுது. கடைசியில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிரக்யா சிங்கிட்ட சொல்லி அந்த பொம்பளை ஆசிரமம் வச்சுக்கிறாள்ல, அந்த ஆசிரமத்துக்கு அது வாங்கப்படுது. அந்த வண்டி யாருக்கு வாங்கப்படுது? அந்த ஆசிரமத்தின் பேரில் தான் அந்த வண்டியை பில் போட்டு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறான், அந்த வண்டி இங்கே தான் வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்தை சோதனைடுறான். உள்ளே போய் உள்ளே போனால் உருது மொழியில் உள்ள நோட்டீஸ்லாம் இருக்காங்க. உருது மொழிக்கு சாமியாருக்கு என்ன சம்பந்தம்? உருது மொழியில் அடிச்சு எதுனா அந்த போகிற இடத்துல தூவி விட்டு வர்றது, குண்டை வச்சுப்பட்டு உருது மொழி நோட்டீஸ் போட்டால் முஸ்லீம் செஞ்சான் ஆயிரம்ல, உருது மொழியில் நோட்டீஸ் அங்கே பரப்பி விட்டு வந்துட்டோம்னா என்னவாயிரு, முஸ்லீம் செஞ்சான் அவங்கிறதுக்காக வேண்டி இந்துக்களை கருவறுப்போம் கொள்ளுவோம் எழுதி உருதுல எழுதி நாட்டை விட்டு வரட்டுவோம் அழிச்சு விடுவோம் அப்படி இப்படி இஸ்லாமிய ராஜ்யத்தை கொண்டு வருவோம் எழுதி உருதுல அடிச்சு வச்சுக்கிறாங்க ஆயிரக்கணக்கில். இது ஏன்டா நீ அடிச்சு வச்சுக்கிற, இங்கே எப்படி உனக்கு வந்துச்சுன்னு கேட்டால் ஆன்சர் கிடையாது. அப்புறம் அம்புட்டு பேர் என்னஞ்சா பிடிச்சி உள்ள கொண்டு போயிட்டேன்னா, அதில் அந்த கார்க்கரேண்டு ஒருத்தர் இருந்தார் அந்த புலனாய்வு அதிகாரி, அவர் என்ன பண்ணிவிட்டாங்க, இந்த மும்பையில் தாக்குதல் பண்ணாங்க இல்லை மும்பையில் அந்த தாஜ் ஹோட்டல், இந்த தாஜ் ஹோட்டல் தாக்குதலுக்கு அவர் தான் முக்கியமான ஆளாக இருந்தார்.
அவரை வந்து பிளான் பண்ணி சுட்டுவிட்டாங்க. அவங்க சொல்லலை, இவங்க சுட்டுவிட்டாங்க. நம்ம ஆளுகளை ஆகா இவன் வந்து இவன் தான் அதை கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அது இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறது. அவர் என் புல்லட் பொறுப்பு அணியாமல் போனார், அவருக்கு அந்த புல்லட் பொறுப்பு உடையெல்லாம் இருக்குமே, அது எங்கே சுடப்பட்டவருடைய பாடியில் அந்த அந்த உடையை காணாம். அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் விசாரணை, இன்னொரு விசாரணை நடந்து கொண்டு இருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அப்போ இந்த குண்டு வைத்ததை எடுத்து பார்த்தீங்கன்னா அதை விசாரிக்கும் பொழுது வரிசையாக வருது. அந்த பெங்களூரில் நடந்தது, அங்கே நடந்தது, எல்லாம் இந்த கூட்டம் தான் செஞ்சிருக்கு. அதான் முஸ்லீம் செஞ்சான்னு ஒரு பழியை போட்டு இந்துக்களுக்கு வெறியை உண்டாக்கி அதன் மூலம் தேர்தலில் ஜெயிக்கிறது. இந்த ஒரு நோக்கத்துக்கு செஞ்சிருக்கிறார்கள் நம்பளமாச்சா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், முஸ்லீமும் செஞ்சான், கோயம்புத்தூரில் செஞ்சது அவன் தான், சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி மும்பையில் செஞ்சது அவன் தான், ஆதாரத்தை நிரூபிச்சுட்டாங்க, தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க, எல்லாம் கிடையாது. அவன் இவனும் செஞ்சான், அவனும் செஞ்சான். அப்போ ஆனால் முஸ்லீம் வந்து அவன் பேரில் செஞ்சு தொலைச்சிட்டு போயிட்டான், இவங்க செஞ்சுட்டு முஸ்லீம் பேரில் போட்டாங்க. அப்போ இப்படி எல்லாம் நாட்டில் நடக்குதுங்கிறதுனால இதை நீங்கள் வித்தியாசமாக விளங்கி கொள்ள வேணும். இதை இதில் வந்து ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது, நம்மளெல்லாம் பிரிப்பதற்காக வேண்டி ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம், முஸ்லீம் இளைஞர்கள் இந்த மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதோடு நாங்கள் நிற்க மாட்டோம், எங்கள் இளைஞர்கள்லாம் கூட்டி வச்சு, இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாதுப்பா, இவங்க இந்த மாதிரி உன்னை ஏதாவது மூளை செலவு பண்ணால் நீ போயிடாத, இது குரானுக்கு மாத்தமானது, நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ரோட்டில் இறங்கி போராடுவோம், ஊர்வலம் போவோம், தர்ணா நடத்துவோம், சங்கத்தோட என்ன வேணாலும் ஃபைட் பண்ணுவோம். நீ வேற மாதிரி வழியை கையில் எடுக்கக்கூடாது, கோர்ட்டுக்கு போ, ஒன்று கோர்ட்டுக்கு போ, இல்லைன்னா ரோட்டுக்கு போ, வேற ஒரு வழியை தேர்ந்தெடுக்காதுன்னு சொல்லி அவனுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அந்த மாதிரி ஒரு எஜுகேட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கூடிய சீக்கிரம் தமிழகத்தில் அது மாதிரி இப்போ கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவை குண்டு வெடிப்பு பிறகு நாங்கள் பம்பரமாக சொல்லன்று, அது மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் தமிழ்நாட்டு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு கிராமங்களுக்கும் போய் நாங்கள் எங்கள் இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்லி, தமிழ்நாட்டில் அது கேள்விப்பட்டீங்களா இந்த மாதிரி குண்டு வெடிப்பு எங்கே நடந்திருக்குதா? இல்லை. அப்போ அந்த மாதிரி நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்கிறோம், அந்த இளைஞர்களை வந்து இஸ்லாமத்தை நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, இஸ்லாம் இதெல்லாம் சொல்லலப்பான்னு சொல்லி புரிய வச்சு அதை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். இவளையும் நீங்கள் கோர்த்து பார்த்து இதை நீ இந்த செய்யணும் உண்மையை விளங்கி கொள்ள வேண்டும்.